ஹாய், ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டேப்டாப் வெப்சைட். இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துற லிங்கில் போய் நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. எனக்கு சைன் அப் போனஸாக வந்து 25 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வந்து விளாண்டுருக்கேன், 2 டோக்கன் போட்டு. இல்லை பாருங்க, அதனால் எனக்கு வந்து 2 என்னோடய வேலெட்டில் கேஷ் இருக்குது. இப்போ இது டேப்டாப்போட ஹோம் பேஜ் இது, இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாப் அப்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. இதில் 10 டோக்கன்ஸ் வந்து பெட் கட்டி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. அதேமாரி ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஜம்ப்னு ஒன்று இருக்குது. 2 டோக்கன் கட்டி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. 10 டோக்கன் கட்டி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது டோர்னமெண்ட்ஸ். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி கிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 வெறும் 10 டோக்கன்ஸ் மட்டும் பெட் கட்டி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது டோர்னமெண்ட்ஸில். இன்னொன்று ஜம்ப்னு ஒன்று இருக்குது, அதில் 5 டோக்கன்ஸ் வந்து கட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் 10 டோக்கன்ஸ் வந்து பெட் கட்டி இருக்குது டோர்னமெண்ட்ஸ். இல்லை எல்லா டோர்னமெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் நவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த மேட்ச்குள்ளே வந்து நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாருமே, புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் நவுவில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி வந்து அதிகமாக ஸ்கோர் எடுக்க கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போகலாம். அப்படி டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இல்லை எடுத்தோடனே நம்ம டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போனால் நம்ம கேஷ் ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். பெட் கட்டின டோக்கன்ஸும் வந்து நம்மளால் போயிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராக்டிஸ் நவுக்குள்ளே போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போகலாம். இல்லை பாருங்கள், இந்த டேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் ஐக்கான் இருக்குது, இங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்று இருக்குது, ரெஃபர் அண்ட் ஏர்ன். டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மகிட்ட தீந்து போச்சு, இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணலாம். அது ரெஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். அவங்க இங்கே கீழே கொடுத்துற லிங்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 25 டோக்கன்ஸ் வந்து சைன் அப் போனஸாக கிடைக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா 5 டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும் ரெஃபர் பண்ணனால. அப்படி இல்லைனா நம்ம ஆட் கேஷ் கொடுத்து கூட நம்ம விளாண்டுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், என்னோடய வேலட்குள்ளே போகிறேன். நான் ஒரு ஃப்ளிப் ஜம்பில் ஒரு டோர்னமெண்ட்ஸில் வந்து 2 ஏர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இல்லை வித்ரா பண்ணுன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 25 இருக்கணும். 25 இருந்தால் தான் வித்ரா பண்ண முடியும். இல்லை பாருங்கள், 25 இருந்தால் தான் வித்ரா பண்ண முடியும். இது டைரெக்டாக நம்ம பேடிஎம் வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். பேக் போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நான் போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஜம்ப்பு. ப்ராக்டிஸ் நோக்குள்ளே போகிறேன், கிளிக் கொடுத்து. பாருங்கள், ப்ளே கொடுக்குறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் அண்ட் ரிலீஸ் இருக்குது பாருங்கள். இது பொறுமையாக ஹோல்டு பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகும். கரெக்டாக சென்ட்ரல் ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நான் கரெக்டாக சென்ட்ரல் ஜம்ப் ஆகல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. எண்டில் போனனால வந்து ஆச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். நம்ம ப்ராக்டிஸ் மேட்சில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே வந்து அதிகமாக ஸ்கோர் எடுக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டோர்னமெண்ட்ஸ் போகும்போது ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து சென்டராக போகிற அளவுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். அது அப்போ தான் நம்மளால் அதிகமாக ஸ்கோர் எடுக்க முடியும்.
பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 27 எடுத்தேன், ஹை ஸ்கோர் இப்போ வந்து 29 எடுத்திருக்கேன். இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. மெயின் பேஜ் போகிறோம். மெயின் பேஜ் வந்துட்டேன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ப்ராக்டிஸ் நோவு இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதிகமாக ஸ்கோர் எடுக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இல்லை நீங்கள் டைரெக்டாக போகிறதா இருந்தாலும் போகலாம். உங்களுக்கு நல்லா விளையாட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகே விவர்ஸ், இந்த இதை கீழே கொடுத்த டேப் டாப் வெப்சைட் வந்து கீழே கொடுத்துற லிங்க்கில் போய் ரீசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது குரீஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே விவர்ஸ், பாய்.